பெட் எங்க போடலாம் வர்றவங்க உட்கார்றதுக்கு சேர் இருக்குதா என்னன்னு கூட தெரியலையே எனக்கு தெரிஞ்ச ஒரு கட்டில் தான் இருந்தது சேர் இருக்குதான்னு கூட தெரியல ஆமா அஞ்சலி நம்ம வீட்டில் ரெண்டு சேர் தான் இருக்குது என்ன பண்றதுன்னு புதுசு புதுசுதான் வாங்கணும்னு நினைக்கிறேன் எங்க பார்த்தாலும் இந்த எறும்பா ஆயுதே அக்கா அதுவும் சின்ன எறும்பு இல்லை கட்டெரும்பா இருக்குது பாத்துப்போ அது பாட்டில் கடிச்சு விட்டுறாம அப்புறம் வலிக்கும் ரொம்ப நேரமா சரி நான் போய் கிச்சன் திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வரேன் நீ சாமி வைக்கிற செல்ஃப் அது கீழே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிரு சரியா இந்த பாட்டை நீ பார்த்துக்கோ கிச்சன் பாட்டை நான் பாத்துக்கிறேன் கிச்சன் திங்ஸ் கூட நிறையா இருக்குது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடலாம் ஆனால் இதில் ஒன்றுமே இல்லையே எப்படி அழகுபடுத்துன்னு கூட எனக்கு தெரில சரி ஓகே இந்த பாய் மாதிரி இருக்குது சென்டரில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கர்லாம் இருக்குல்ல கோலம் போட்ட ஸ்டிக்கரு அதை தூக்கி இங்கே ஒட்டி விட்ருமா இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும் அம்மா வந்ததுக்கப்புறம் எந்த இடத்துல ஓட்டணுமோ பார்த்து ஒட்டிக்கிட்டோம் ஆஹா இந்த எறும்பு கிட்டேருந்து தப்பிக்கிறதே நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும் போலயே எறும்பே எறும்பே ஓடி போயிடலாம் அந்த கட்டில் மேலே தூக்கி போட்டுருவேன் கட்டில் நான் சின்ன பிள்ளைகளை படுத்த கட்டில் எனக்கு நான் குட்டியாக இருக்கும் போது கரெக்டாக இருந்தது இப்போல்லாம் நான் படுத்தனா தாங்குமா ம் மீனா கண்ணாக்கு தான் கரெக்டாக இருக்கும் விஜய் பிரீத்தி வந்தாங்கன்னா அவங்களும் படுத்துக்கலாம் ஆனால் நாலு பேர் சண்டை போட்டியாக இருப்பாங்களே நாம் உட்காரவாது செய்வோம் அஞ்சலி உனைய எல்லா ஜாமாவையும் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ண சொன்னால் நீ பாட்டுக்கு உட்காந்துருக்கா சரி அது முடிச்சுட்டேன்னா கிச்சன் திங்ஸ் கொஞ்சம் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணலாம்ல அக்கா நீ தானே கிச்சன்ல எல்லாமே எடுத்து வைக்கிறது உன்னோட பொறுப்புன்னு சொன்னேன் அதனால நீயே பார்த்துக்கோ நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிறேன் எங்க இருக்குன்னு கரெக்டா பார்த்து சொல்றேன் ஓகே ஆமா இந்த வாய்க்கு ஒன்னும் குறைச்சல சரி நான் எல்லா பொருளும் எடுத்துட்டு வந்து போடுறேன் அஞ்சலி உனக்கு இது ஞாபகம் இருக்குதா சின்ன வயசுல நம்ம அப்பா உனக்காக ஆசை ஆசையா செஞ்சு குதிரை பாத்தியா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு நல்லா தொடச்சி வச்சிருக்கேன் இது பசங்கெல்லாம் வந்தா விளையாண்டுக்குவாங்க நீ இப்பெல்லாம் உட்கார்ந்தா உனக்கு பத்தாது அஞ்சலி ஆமாக்கா இந்த குதிரைக்காக நான் ரெண்டு மூணு நாள் அழுது இருக்கேன்னு தெரியுமா எனக்காக ஆசை ஆசையா செஞ்சது ரொம்ப நல்லா இருக்குதுக்கா இப்ப கூட புதுசு மாதிரியே இருக்குது இதை பார்த்தது என்னோட பழைய ஞாபகம் எல்லாம் வருது ஆனா நம்ம ஊர்ல யாருமே இருக்கிற மாதிரி தெரிலக்கா முன்னாடிலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க எல்லாரும் வேற வேற ஊர்ல செட்டில் ஆகிட்டாங்க போல ஆமா அஞ்சலி எல்லாருக்கும் வேலை படிப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க போயாச்சு கிராமத்துல யாரும் இல்லை சரி ஓகே இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் மிக்சி எங்க வைக்க கிரைண்டர் எங்க வைக்க ஸ்டவ் வேற வைக்கணும் அதுக்கு முதல்ல ஒரு டேபிள் எடுத்துகிட்டு வரேன் இதுக்கா முதல்ல இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கா அக்கா இது என்ன ஸ்பூன் போடுறது தானே இதுல ஆணி மாட்டிருக்கல அதில் மாட்டி விட்டுருவோம் தானே ஆமா அஞ்சலி எல்லாமே அழுக்கா இருந்தது நல்லா கழுவி கவுத்தி வச்சிருந்தேன் பார்த்தியா எல்லாம் ரெடி ஆயிருச்சு எல்லாமே நீட் பண்ணுறதுக்கு தானே அம்மா நம்மளை ரெண்டு நாளைக்கு முன்னாடி அனுப்பி விட்டாங்க வீடு ஃபுல்லாக குப்பையா இருக்கும் போய் எல்லாமே கழுவி வச்சிருங்கண்ணே ஆமாம் அவங்க இந்நேரம் வரதாச்சே இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் வராமல் இருக்காங்க அதான் எனக்கும் ஒன்றும் புரியல ஃபோன் பண்ணால் ரீச்சும் ஆக மாட்டேங்குது சரி ஓகே முதல்ல இதெல்லாம் எடுத்து வச்சிருவோம் அவங்க வரதுக்குள்ளே எல்லாமே நீட்டாக இருக்கணும் இந்த டேபிளை இங்கே போட்டு அதுக்கு மேலே கேஸ் ஸ்டவ் வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பாத்திரக்கூடிய இந்த முக்கில் வச்சிடலாம் அக்கா அதான் மிக்ஸி எடுத்து வச்சுட்டே எனக்கு எதாவது ஜூஸ் போட்டு கொடுக்கா எனக்கு வேலை செஞ்சு வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்குது ஏதாவது ஜூஸ் குடிச்சாதான் தெம்பா இருக்க முடியும் ஒரு வேலையும் செய்யாமல் இங்கிட்டு ஓலாத்திட்டு ஜூஸ் வேறியா இப்போதான் நான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போட்டு தரேன் எல்லா வேலையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் இவன் பார்க்குற மாதிரி சீன் போட்டுட்ருக்கா நான்தான் உனக்கு ஒவ்வொரு ஐடியாவா கொடுத்துட்ருக்கேன்ல ஆ இது இங்கே வச்சுக்கோ அந்த டேபிளில் வச்சினா டேபிள் உடஞ்சி போயிடும் அதனால அங்கே வச்சுக்கோ அப்புறம் இந்த குட்டி குட்டி சட்டியெல்லாம் அதில் வச்சிடலாம் தண்ணி வேணும் முதல்ல தண்ணி பானையில் பிடிச்சி வைக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் மினரல் வாட்டர் கேன் வர சொல்லி ஊற்றி வைக்கணும் அதுக்கப்புறம் ஸ்பூன் போகிறத இங்கே மாட்டிடலாம் இந்த ஆணி கரெக்டாக செட் பண்ணல போலியே ஆ ஓகே மாட்டிக்கிச்சு இதுக்கப்புறம் இதில் சின்ன சின்ன ஸ்பூன்லாம் போட்டுக்கலாம் பெருசு எல்லாமே அந்த பா அந்த பாத்திரக்கூடையெல்லாம் நம்ம போட்டு வச்சிடலாம் நான் கூட நீ பாப்பான்னு சொன்னதுல பாம்புதான் வரப்போகுதுன்னு நினச்சிட்டேன் எல்லா இடத்துலையும் பூச்சியா போயிட்டு ஏய் எருமே எறும்பே போ அப்பவே சொன்னேன் இல்லை மேலே போயிரு கீழே வந்தேன்னா அடிதான் வாங்க வாங்கிக்கிட்டேன் அது பாட்டுக்கு அமைதியே ஓரமா போதுனேன் காதலே வந்து வந்து கத்திக்கிட்டு இருக்காள தூக்குவாளியும் இங்கே மாட்டியாச்சு இது என்ன தெரியுமா அஞ்சலி உனக்கு ஞாபகம் இருக்குதா கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் என்கிட்ட என்னதுன்னு கேட்காத எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு அச்சு முறுக்கிறா ரொம்ப பிடிக்கும்ல வீட்லயே அம்மா உனக்காக அச்சு முறுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தது அந்த அச்சு எடுக்கிறதுக்கு தான் அந்த இது இருக்கிற பசியெல்லாம் அச்சு முறுக்க வேற ஞாபகப்படுத்திட்டே ஆகும் இனி ரொம்ப டென்ட் இருக்கிற ஆனால் ஒன்றுமே சாப்பிட்றதுக்கு தர மாட்டேங்க போக்கா நீ ரொம்ப மோசம் இருடி இருடி நீ கொஞ்சம் நேரம் தான் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போய் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் இங்கே எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு குட்டி குட்டி ஸ்பைசஸ் டப்பா எல்லாம் இங்கே போட்டு வச்சிருக்கேன் கடுகு அதுக்கப்புறம் மிளகா பொடி டப்பா எல்லாம் உள்ள கிடக்குது வேற என்ன கான்ஃப்ளவர் மாவு சோள மாவு எல்லாம் வாங்கவே இல்லை ஆனால் டப்பா மட்டும் இருக்குது கான்ஃப்ளவர் மாவு சோள மாவு எல்லாம் ஒண்ணுதான்கா இதில் நீ டீச்சர் வேறையான் ஐயோ ஐயோ அட அஞ்சலி எனக்கு தெரியாது பாரு நீ தூங்கிட்டு இருக்கியா இருக்கேன்னு செக் பண்றதுக்காக அப்படி சொன்னேன் தான் இருக்கியா ஆ நல்லா நடி நடி ஆமாம் இது என்னது இட்லி கோப்பரியா ஐயோ இட்லி கொப்பரையை கண்ணு முன்னாடி வைக்காதக்கா எல்லாரும் இருக்காங்க பேரில் அம்மா இட்லியாக ஊற்றி சாவடிக்கணும் அரிசி மாவு கான்ஃபிளவர் மாவு மைதா மாவு எல்லா டப்பாவும் இங்கே வச்சிருக்கேன் ஆனா உள்ளதான் மாவு இல்லை வாங்கணும் அதெல்லாம் ஓரளவு கிச்சன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஏ அஞ்சலி உனே ஹால் எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொன்னேன்ல இங்க பாரு அந்த டேபிள் குட்டி டேபிள் டப்பா எல்லாமே இருக்குது எதையுமே எடுத்து வைக்கல இது சாமிக்கு விளக்கி தோல்லை அந்த மேசை குட்டியாக இருக்குது பாரு கீழே எடுத்து வை இஞ்சலியா அப்புறம் இந்த பெட்டி உனக்கு ஞாபகம் இருக்குதா இதுக்குள்ள தான் நம்மளோட ஜுவல்ஸ் எல்லாமே வச்சுருப்போம் தெரியுமா கவரிங்னாலும் இதில் தான் போட்டு போட்டு பத்திரமா நீ வச்சுக்குவேன் ஆமாக்கா அதுக்குள்ளே அம்மா ஒரு நகைப்பட்டி வச்சிருக்கோம் எடுக்கவே விடாது இப்போவாது எடுக்க விடுதான்னு தெரில சரி ஓகே நீ எடுத்து அந்த முக்கில் வச்சிரு நான் கொஞ்ச நேரம் தூங்க போகிறேன் இப்பவே தூங்கி அதை சாப்பிட்டு தூங்க அவங்க எல்லோரும் வந்துடுவாங்கல்ல மீனா கண்ணா விஜய் பிரீத்தி எல்லா வாண்டுகளும் சேர்ந்து வரதுனால கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கே வரமாட்டாங்க பாருங்க வேணும்னே எதாவது கடையில் இனிப்பாட்டி அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுக்குன்னு இவ்வளோ நேரமாக டைம் ஆக்குவாங்க எதுக்கும் நான் வெளியில் போய் பார்த்துட்டு வரேன் வந்துட்டாங்களா என்னென்னு வேறு எதுவும் எடுத்து வைக்கணுமா எல்லா திங்ஸும் வெளியிலேருந்து கொண்டு வந்து வச்சிட்டேன் ம் அவ்வளோதான் சரி ஓகே நான் போய் பார்த்துட்டு வரேன் அஞ்சலி நீ இங்கேயே உட்காந்துரு இல்லைன்னா என் கூட வரியா எனக்குலாம் வெளியில் வந்து பார்க்கற டெம்பிள் எனக்கு தூக்க தூக்கமாக வருது பெரிதாமல் நான் கொஞ்ச நேரம் தூங்க போகிறேன் இந்த கட்டில் வேறு எனக்கு பத்தாதே சரி பரவாயில்ல அதிலே ஏறி படுத்துக்கோமா கீழே படுத்தாலும் நல்லா இல்லை கட்டில படுத்தாலும் விழுந்துருவோம் போலயே இந்த அக்கா கிட்டே இந்த ஸ்டிக்கர் எங்க ஒட்டுன்னு சொன்னேன் இல்லை ஒட்டிகிட்டு போயிருக்கா எந்த வேலையும் முழுசாவே பார்க்காது இதில் நான் தான் பார்க்குறேன்னு பெருமை வேறு அஞ்சலி அவங்க இன்னும் வரல இந்த சேரில் வேணா உட்காந்துக்கிறியா அடா இவ தூங்கிட்டா போலியே அஞ்சலி இப்போதானே போகிறேன் அதுக்குள்ளே தூங்குறது இந்த சேருக்கு ஒரு கதை இருக்குது அதை சொல்ல நினைச்சா அதுக்குள்ளே தூங்கிட்டாலே சரி நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் எங்கள் ஸ்கூலில் இருக்கல எங்கள் ஊர் கிராமத்து ஸ்கூலில் வருஷத்துக்கு ஒரு தடவை மெடிக்கல் கேம்ப் போடுவாங்க போட்டு போகும்போது ஒன்று ரெண்டு திங்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்களா இந்த ப்ளஸ் போட்ட சேரு அதில் தான் இருந்தது அதே மாதிரி அஞ்சலி வேணும்னு கேட்டு எங்கள் அப்பா கிட்டே அடம் பிடிச்சி மஞ்சள் கலர் சேர் எங்கேருந்தோம் வாங்கிட்டு வந்துட்டா ஆனால் இதில் ப்ளஸ் இருக்காது இந்த கதையை சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பலை பேசாமல் நம்மளும் தூங்குவோம் அழகானியும் இல்லையே எல்லாம் தான் வாங்கணும் போலயே இங்க இருந்து ஊருக்கு போகணுன்னா ரொம்ப நேரம் ஆகும் ஒரு சாமான் வாங்கினாலும் இங்க ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது என் காட்டுப்பா மூக்க கூட மூக்க கூட போகுது அச்சோ சாரி 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 இரு தள்ளி படுத்துக்கிறேன் அட போக்க எனக்கு தூக்கமே போச்சு இப்பதான் லைட்டாக கண்ணா சந்தேன் எல்லா ஜாமாவும் ஒதுக்கிட்டியா ஆனால் நல்லா தான் இருக்குது இந்த செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு மறக்காம நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு இந்த ஸ்பூன் தொங்க போகிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்குது அஞ்சலி பசங்க எல்லாம் வந்து அந்த மரக்குதிரை என்ன ஆகும் அதான் ஒரு குதிரைக்கு எத்தனை பேர் அடிச்சுட்டு போறாங்கன்னு தெரியலையே பேசாமல் அதை தூக்கி பறன போட்டுருவோமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்க்கா மாற்றி மாற்றி விளையாடட்டும் நான் பார்த்துக்குறேன் கீழேயே இருக்கட்டும் நானும் அப்பப்போ உட்காந்து விளையாடுவேன்ல நானும் சின்ன பிள்ளைவாங்க்கா நீ மட்டும் ஏறி உட்கார அடுத்ததுல யாரும் விளையாட முடியாது